ஹேடி யூத், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா நைட்டு மெஹந்தி நடந்துச்சுல்ல, ஸோ அந்த ஹாலுக்கு மேலே வந்து நமக்கு ரூம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூமை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கீழே டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரி. ஸோ 105 நாங்கள் இருக்கோம். நாங்கள் எல்லாமே காலையில், ஸோ இது 6:30 7:30க்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரூம் திறந்தோடனே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு டேபிள் பெட்டு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இருந்தது. வாஷ்ரூமே நல்லா நீட்டாக தான் இருந்தது, எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபோர்ட், ஒன் சைட் டோரோட கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஷெல்ஃப்ஸு எல்லாமே கொடுத்து மேலே ஹேங்கர்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடதை கீழே வச்சுருக்கேன், அஜுவ மேலே எடுத்துக்கிட்டான். ப்ளஸ் டிவிலாம் கொடுத்துருக்காங்க. டிவி ஒர்க் பண்ணி பார்த்தேன், சேனல் நம்பர்ஸ் எதுவும் தெரியாதனால கார்ட்டூன் மட்டும் வந்துச்சு, வேறு எதுவும் வரமாட்டேன்ருச்சு. அண்ட் இந்த சைடு ஒரு ட்ராயரோட டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோ கிட்டே பார்த்தீங்கன்னா கீழே சமைக்கிற இடம் போல் புகையெல்லாம் வந்துச்சு. கீழே வேறு ஒரு ரூம்லேருந்து பார்க்கல, வியூ நல்லா இருந்துச்சு, சூப்பராக அப்படி விண்டோவை திறந்தோடனே. அண்ட் இந்த சைடு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஹேம்பர் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ளவர்ஸ் வச்சு அப்ரின்னு போட்டு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. எனக்கு மோஸ்ட்டாக எதுவுமே பிடிக்காது, அதனால் லைட்டாக வடையும் கவுனி அரிசி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பணியாரம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஓகே, இப்போது நாங்கள் ரெடியாகி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி மஹாலுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் என்ட்ரி. நான் நடந்துகிட்டே இருக்கிறனால ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் இதுவே ரொம்ப லேட்டாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. ஓகே, நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சிக்கி தவிக்கிது.